நாள் ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ். உங்களை எல்லாம் மீண்டும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? சரிங்க சில்ட்ரன்ஸ், இப்ப நம்ம முதலாவது ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கத்தரை துதித்து பாட்டு பாடுவோம். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் படிடுங்க, கண்களை மூடுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஜீசஸ் லவ்ஸ் ஆல் ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய பெற்றோரை ஆசீர்வதிப்பீராக, அப்பா அந்த பிள்ளைகளுடைய சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் வீட்டில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளை உம்மை அறிகிற அறிவினால் நிரப்புவதற்காக நன்றி தகப்பனே. வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி ஆவியானவர் தாமே இவர்கள் இருதய கண்களை திறப்பதற்காக நன்றி தகப்பனே. இந்த புது வருடத்துல புதிய ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்பும் அப்பா. இந்த புதிய வருடத்துல புதிய ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. இன்னும் உம்மை அறிந்து கொள்ளட்டும், உம்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. தகப்பனே, தாகமா இருந்தால் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன் என்று சொன்னீரப்பா. அப்பா, ஜீவ தண்ணீரை இவர்களுக்கு நீர் இலவசமாய் கொடுப்பதற்காய் சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா, இந்த சண்டே ஸ்கூல்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் மூற்றப்படட்டும்ப்பா. கற்றுத்தருகிற கதைகள், பாடல்கள், மனப்பாட வசனம், டிராயிங், எல்லாவற்றிலும் உங்களுடைய பிரசன்னம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. 60 நூறாய் பிள்ளைகள் பலன் தரணும் சொல்லி கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சில்ட்ரன்ஸ், இப்ப நாம நடனமாடி கத்தரை துதிப்போமா? இப்படி பண்றேன், ஆக்ஷனை பார்த்து நீங்களும் ஆக்ஷன் பண்ணி கத்தரை துதிங்க, ஓகேங்களா? நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து நிக்கோங்க பாக்கலாம். இப்ப நடனமாடி கத்தரை துதிப்போமா? இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டா, நம் நோய்களை சுமந்து விட்டா. இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டா, நம் நோய்களை சுமந்து விட்டார். பாடுங்க. இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டா, நம் நோய்களை சுமந்து விட்டார். இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டா, நம் நோய்களை சுமந்து விட்டார். 100% வியாதியை அந்த கல்வாரி சிலுவையில் சுமந்து விட்டார். 100% வியாதியை அந்த கல்வாரி சிலுவையில் சுமந்து விட்டார். 1% கூட நாம் சுமக்க தேவையில்லை. 1% கூட நாம் சுமக்க தேவையில்லை. 100% வியாதியை அந்த கல்வாரி சிலுவையில் சுமந்து விட்டார். 100% வியாதியை அந்த கல்வாரி சிலுவையில் சுமந்து விட்டார். 1% கூட நாம் சுமக்க தேவையில்லை. 1% கூட நாம் சுமக்க தேவையில்லை. வலி வேதனை எல்லாம் இனி எனக்கு சொந்தமில்லை. 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 இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டா, நம் நோய்களை சுமந்து விட்டார். இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டா, நம் நோய்களை சுமந்து விட்டார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? 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 மரணத்தை ஜெயித்து விட்டா இயேசு, பாதாள வென்று விட்டார். மரணத்தை ஜெயித்து விட்டார் இயேசு, பாதாள வென்று விட்டார். மரணத்தை ஜெயித்து விட்டார் இயேசு, பாதாள வென்று விட்டார்.
இயேசு அவனை ஜெயித்து விட்டார் கல்வாரி சிலுவையிலே இயேசு அவனை ஜெயித்து விட்டார் இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் நம் நோய்களை சுமந்து விட்டார் இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் நம் நோய்களை சுமந்து விட்டார் உன் சரீரத்தின் அதிகாரி இயேசு ஐந்தாம் அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 43 வசனம் வரைக்கும் எழுதப்பட்ட சம்பவத்தை ஆன்டி கதையாக சொல்ல போகிறேன். கதையை கவனமாக கேளுங்க, அப்போதான் கதையின் இறுதியில் கேட்கப்படுற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும். ஓகேவா சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ஏசப்பா ஒவ்வொரு கிராமத்துலேயும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சுவிசேஷத்தை, பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. அப்புறம் பிசாசு பிடியில் இருந்தவர்கள், வியாதி உள்ளவர்கள் எல்லாரையும் சுகமாக்குவாங்க இல்லையா. ஏசப்பா இப்படியா போயிட்டு கடலில் படகுல பயணம் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஏசப்பா சுகம் கொடுத்துட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு படகுல ஏறி பிரயாணம் பண்ணி வராங்க. அவர் கடல் அருகே வரும் பொழுது, படகுலேருந்து இறங்கி கடலருகே வரும் பொழுது ஜப ஆலய தலைவன் ஒருவன் இருந்தான். அவர் பெயர் வந்து யாவீரு. சொல்லுங்க பார்க்கலாம், அவர் பெயர் யாவீரு, அவர் வந்து ஜப ஆலய தலைவர். பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், யாவீரு. பேர் சொல்லுங்க பார்க்கலாம், யாவீரு. ஓகே, அவர் என்ன பண்ணாரா, இயேசப்பாவுடைய பாதத்தில் விழுந்து சொல்கிறாரா, இயேசு கிறிஸ்துவே தகப்பனே, இம்மாதிரி என் குமாரத்தி வந்து மரண அவஸ்தப்பட்டு கொண்டு இருக்கா, அவள் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, அவளுக்கு சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும்படி நீங்கள் அவன் மேலே கையை வையுங்க, நீங்கள் வந்து அவன் மேலே கையை வச்சிங்கன்னா அவள் உடனே உயிர் பழச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேண்டி கொண்டாராம். உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், சரி நான் உங்கள் மகளை சுகமாக்குறேன் சொல்லிட்டு யவிரு என்ற ஜபாலய தலைவன் பின்னாடியே போனாராம். அப்போ என்னாச்சா, ஜனங்கள்லாம் அப்படி நெருக்குனாங்களாம். இயேசுப்பாவை சுற்றி எப்பவும் ஜனங்கள் இருப்பாங்க, ஏன்னா வியாதி உள்ளவர்கள் சுகமாகும்படி நிறைய ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டே இருப்பாங்க. அப்போ 12 வருட பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அநேக வைத்தியரால் கைவிடப்பட்ட அந்த ஸ்திரீ சுகமே இல்லாமல் இருக்கும் பொழுது இயேசப்பாவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசப்பாவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவன் என்ன பண்ணா, சுகமாயிட்டா. இயேசப்பா கேட்குறாரு, என்னை யார் தொட்டது அப்படின்னு கேட்குறாரு. உடனே 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொல்கிறா, நான் தான் உண்மை தொட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இயேசப்பா சொல்கிறாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருசு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, வேதனை நீங்க சுகமாயிரு அப்படின்னு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் இயேசுவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எவ்ரிவருடைய
எவருக்கிட்ட அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் போதகரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இதை மாதிரி உங்கள் மக இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவருக்கு ரொம்ப துக்கமாயிடுது. இதை மாதிரி ஏசப்பா வந்து என் பிள்ளைய பார்க்க முடியலையே, என் மக இறந்துட்டாளே அப்படி சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, எவருக்கிட்ட பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது ஏசப்பா சொல்கிறாரு, நீ வந்து இதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவியும் யாக்கோபியும் யோவானியும் மொத்தம் ஏசப்பா கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த 12 சீஷர்களில் 3 சீஷர்களை மட்டும் அவர் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. சீஷர்கள் பேர் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறீங்களா? பேதுரு, யாக்கோபு, யோவான். பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 சீஷர்களை மட்டும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும் பொழுது அங்கே என்னது, ஒரே அலற சத்தம், யவருவின் மகள் இறந்துட்டா சொல்லிட்டு ஓன்னு அழறாங்க, ஒரே சந்தடியாக இருக்குது. உடனே ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாரு, ஏன் அழறீங்க, எதுக்கு இவ்வளோ சந்தடியாக இருக்குது, நீங்கள் அழாதீங்க, அந்த பிள்ளை வந்து அந்த சிறு பெண் வந்து மறிச்சு போகலை, நீ திரியா இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு, அந்த பிள்ளை மறிச்சு போகலை, தூங்குறா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தாங்க. உடனே ஏசப்பா சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து அவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு உடனே ஏசப்பா சொல்கிறாரு, எல்லாரையும் வெளியில் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியில் போக சொல்லிட்டு அந்த பிள்ளையோடைய சின்ன பிள்ளையோடைய அம்மா அப்பா அப்புறம் ஏசப்பா அப்புறம் இந்த 3 சீஷர்கள், யார், பேதுரு, யாக்கூபு, யோவான், 3 சீஷர்கள் இவங்க மட்டும் வீட்டுக்குள்ளே அந்த அறைக்குள்ளே போகிறாங்க. அறைக்குள்ளே போயிட்டு அந்த பிள்ளை வந்து மறிச்சு போயிருக்கு இல்லையா, அந்த பிள்ளைய வந்து ஏசப்பா கையை பிடிச்சி சொல்கிறாரு, தாலித் நஹோமி, தாலித் தஹோமி, சொல்லுங்க பார்க்கலாம், தாலித் தஹோமி அப்படின்னு சொல்கிறாரு. தாலித் தஹோமி அப்படின்னா, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அர்த்தமா. என்ன சொல்கிறாரு, தாலித் தஹோமி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த சின்ன பண்ணு ஏசப்பா சொன்ன வார்த்தை அவள் காதில் போன உடனே அந்த சின்ன பண்ணு என்ன பண்ணுறா, எழுந்து நடக்கிறா. அந்த சின்ன பெண் என்ன பண்ணுறா, எழுந்து நடக்கிறா. அந்த சின்ன பெண்ணுடைய வயசு என்ன தெரியுமா, 12 வயசு. சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை வயசு, 12 வயசு. 12 வயசுள்ள அந்த பெண், அந்த சின்ன பெண்ணு மறிச்சு போயிருந்தா, ஏசப்பா என்ன பண்ணாரு, அந்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பிட்டாரு. அந்த 12 வயசு அந்த சின்ன பெண்ணை ஏசப்பா எவ்வளோ நேசிக்கிறாரு இல்லையா. உடனே வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ரொம்ப ஆச்சரியப்பட்டு இப்படியே பிரமிச்சு போயிட்டாங்க. உடனே ஏசப்பா சொல்கிறாரு, இந்த சின்ன பெண்ணுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கொடுங்கன்னு சொல்கிறாரு, ஆகாரம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் இந்த சின்ன பெண்ணை உயிரோடு எழுப்புனேன்னு சொல்லி நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, இதை நீங்கள் பிரபலம் பண்ணாதீங்க, நீங்கள் இந்த குழந்தைக்கு ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சில்ட்ரன்ஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சில்ட்ரன்ஸ், அந்த சின்ன பெண்ணு மறிச்சிருக்கும் பொழுது எல்லாரும் அழும்பொழுது ஏசப்பா என்ன சொன்னாங்க, இந்த பெண், இந்த சின்ன பெண்ணு மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதாவது நம்ம பிரச்சனையை பார்த்துட்டு நம்ம பிரச்சனையை பேசாம பதிலை பேச ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. உங்களுக்கு கூட நிறைய பேர் சொல்லலாம், உனக்கு இந்த சப்ஜெக்ட் வராது, மேக்ஸ் வராது, சயின்ஸ் வராது, தமிழ் உனக்கு புரியாது, இங்கிலீஷ் உனக்கு சரியாக பேச வராது அப்படின்னு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லலாம். உடனே நீங்கள் ஆமாம் எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் வாயினால் நீங்கள் என்ன சொல்லணுன்னா,
இல்லை எனக்கு நிச்சயம் வரும், ஏசப்பா எனக்கு ஞானம் தருவாங்க, எனக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் நல்லா மார்க் எடுப்பேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களால் முடியும், உங்களை பலப்படுத்துகிற இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலனுண்டு அப்படின்னு விசுவாசத்துடன் கூட நீங்கள் பேசணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ், இயேசப்பா எவ்வளோ நல்லவர் இல்லையா? எவ்ரிவுடைய மகளை, அந்த 12 வருட வயசுள்ள அந்த மகளை ஏசப்பா உயிரோடு எழுப்பி தம்முடைய அன்பை காட்டினார் இல்லையா? சில்ட்ரன்ஸ், உங்கள் மேலெல்லாம் சின்ன பிள்ளைகளாகிய உங்கள் மேலெல்லாம் ஏசப்பா ரொம்ப அன்பு வச்சுருக்காரு. நீங்கள் சுகமாக இருக்கணும்னு ஏசப்பா ஆசைப்படுறாரு. நீங்கள் எப்போவும் அவருடைய அன்பை ருசிக்கிற பிள்ளைகளாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? சில்ட்ரன்ஸ், கதையை கவனமா கேட்டீங்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சில்ட்ரன்ஸ்? இப்ப ஆன்டி உங்களை 3 க்வெஸ்சன் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், அந்த சிறு பெண்ணுடைய அப்பா பெயர் என்ன? இந்த கதையில் வந்த சிறு பெண்ணின் அப்பா பெயர் என்ன? இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 1. க்வெஸ்சன் நம்பர் 2, எத்தனை வயதுள்ள சிறு பெண்ணை ஏசப்பா உயிரோடு எழுப்பினார்? அந்த உயிரோடு எழுப்பினாங்கல்ல ஏசப்பா, அந்த சிறு பெண்ணுடைய வயது என்ன? இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 2. க்வெஸ்சன் நம்பர் 3, எத்தனை சீஷர்களை ஏசப்பா அந்த பெண்ணை உயிரோடு எழுப்ப அழைத்து கொண்டு போனார்? எத்தனை சீஷர்கள் ஏசப்பா கூட வீட்டுக்குள்ள போனாங்க, எத்தனை சீஷர்கள்? இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 3. இந்த 3 க்வெஸ்சனுக்கான ஆன்சரையும் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆண்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன். என் பெயர் எவ்வரு, என் மகளுக்கு 12 வயது, என் மகள் உயிரிழப்பது காரணமே இயேசு கிறிஸ்து தான். என் மகளை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து அனைத்து இடங்களிலும் பிரசங்கம் பண்ணி படகிலிருந்து இறங்கினார். நான் அவரை கடற்கரையில் சந்தித்தேன். நான் தேவாலய தலைவன், இருப்பினும் என் மகள் மரண அவசரம் படுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என் வீட்டிற்கு வாரும், என் மகள் பிழைப்பாள் என்று அவரிடம் கூறினேன். அவரும் என் கூட வந்தார். தெருளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அந்த தெருளான கூட்டத்தில் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்ரீ இயேசு கிறிஸ்து வசனத்தை தொட்டு சுகமானார். இயேசு கிறிஸ்து கேட்டார், யார் என்னை தொட்டது? என்னிடத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டது என்றார். அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்ரீ மிகவும் நடுக்கத்தோடு இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்து நடந்ததெல்லாம் சொல்லினார். அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், மகளே, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் என் வீட்டிலிருந்து சிலர் வந்து, உங்க மகள் இறந்து விட்டால் போதகரை கஷ்டப்படுத்தாதீங்க சொன்னாங்க. நான் மிகவும் கலங்கி போயிட்டேன். அதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், பயப்படாது, விசுவாசமாயிரு சொன்னார். இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டிற்கு வந்தார். அனைவரும் அழுது கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து சொன்னார், எல்லோரும் அழாதீர்கள், சிறு பெண் மரிக்கவில்லை, நிசிராயிருக்கிறார் என்று சொன்னார். அதற்கு எல்லோரும் நகைத்தார்கள். நானும் என் மனைவியையும் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற 3 சீஷர்களையும் கூட இயேசு கிறிஸ்து சிறு பெண்ணிற்கு மறைக்குள் வந்தார். இயேசு கிறிஸ்து என் மகளின் கையை பிடித்து, தாலி தக்கோமி என்றார். தாலி தக்கோமி என்றால் சிறு பெண்ணை நீ எழுந்திரு என்று அர்த்தம். அவர் சொன்ன வார்த்தை, என் மகள் உயிரோடு எழுந்தாள். அவள் எழுந்து நடந்தாள். எங்க மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், யாருக்கும் இதை சொல்லாதீர்கள், சிறு பெண்ணிற்கு உணவு கொடுங்கள் என்று சொன்னார். ஆன்டி கூட சேர்ந்து நீங்களும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடணும். ஓகேங்களா? எவ்விருவின் மகளை இயேசு உயிரோடு எழுப்பினார். எவ்விருவின் மகளை இயேசு உயிரோடு எழுப்பினார். கவலை கஷ்டம் கண்ணீர் எல்லாம் மறைய செய்தார். 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 எவ்விருவின் மகளை இயேசு உயிரோடு எழுப்பினார். எவ்விருவின் மகளை இயேசு உயிரோடு எழுப்பினார். கவலை கஷ்டம் கண்ணீர் எல்லாம் மறைய செய்தார். கவலை கஷ்டம் கண்ணீர் எல்லாம் மறைய செய்தார். கவலை கஷ்டம் கண்ணீர் எல்லாம் மறைய செய்தா. கவலை கஷ்டம் கண்ணீர் எல்லாம் மறைய செய்தா.
சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம மெமரி வர்ஸ் சொல்லுவோமா? சிறுபெண்ணே சிறுபெண்ணே எழுந்திரு எழுந்திரு என்று என்று உனக்கு உனக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறேன். மார்க்கு மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் 41ஆம் வசனம் 41ஆம் வசனம். சில்ட்ரன்ஸ் இந்த மெமரி வர்ஸ் இன்னொரு தடவை நம்ம சொல்லலாமா? சிறுபெண்ணே சிறுபெண்ணே எழுந்திரு எழுந்திரு என்று என்று உனக்கு உனக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறேன். மார்க்கு மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் 41ஆம் வசனம் 41ஆம் வசனம். சில்ட்ரன்ஸ் இந்த மெமரி வர்ஸ் மெமரி பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம டிராயிங் டைமுக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஏசப்பா 12 வயது உள்ள பெண்ணை உயிரோட எழுப்பினார் இல்லையா, அந்த டிராயிங் தான் பண்ண போறோம் சில்ட்ரன்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியா டிராயிங் பண்ண போறோம் சில்ட்ரன்ஸ். வாங்க நம்ம டிராயிங் பண்ணுவோம் சில்ட்ரன்ஸ். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை டிராயிங் பண்ண போறோம். 12 வயதுள்ள அந்த பெண் டிராயிங் பண்ண போறோம். ஏசப்பா அந்த 12 வயதுள்ள பெண்ணை உயிரோடு எழுப்பினார் இல்லையா, நம்ம ரொம்ப ஈஸியாக டிராயிங் பண்ண போறோம் சில்ட்ரன்ஸ். ஆன்டி பண்ணுற மாதிரி டிராயிங் பண்ணுற மாதிரி நீங்களும் டிராயிங் பண்ணிக்கோங்க. டிராயிங் பண்ணி முடித்த உடனே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிராயிங் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுடைய ஃபேஸை நம்ம டிராயிங் பண்ண போகிறோம். யூ மாதிரி நீங்கள் டிராயிங் பண்ணிக்கோங்க சரிங்களா? யூ ஓகேங்களா, டிராயிங் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கோடு போட்டுருங்க ஓகேங்களா? கோடு போட்டிங்களா? அப்புறம் தலைமுடி. ஆண்டி எப்படி டிராயிங் பண்ணுறனோ அதே மாதிரி டிராயிங் பண்ணிக்கோங்க சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா? ஐப்ரோ, அப்புறம் ஐஸ், அப்புறம் நோஸ், அப்புறம் நம்ம வந்து மீசை வரைஞ்சிட்டு லிப்ஸு வரைஞ்சிருங்க ஓகேங்களா? தாடியையும் நீங்கள் அப்படியே நீங்கள் கலரிங் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? பிளாக் கலரில் ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம ஃபேஸ் வந்து ஈஸியாக டிராயிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வி வி போல் டிராயிங் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஷோல்டர், கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைச்சி இப்படி விட்டுருக்கோங்க. அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் நீட்டாக, ஆன்ட்டி எப்படி டிராயிங் பண்ணுறனோ அதே மாதிரி டிராயிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக டிராயிங் பண்ண முடியும். நீட்டாக கோடு போட்டுக்கோங்க ஓகேங்களா? ஏஸ்பா வந்து ஃபுல் ஹேண்டு ட்ரெஸ் போட்டுருப்பாங்க, ஃபுல் ஹேண்டு ஓகேங்களா? இப்போ நம்ம ரெண்டு கை ட்ரெஸ் வரைஞ்சிட்டோம். அவருடைய ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வர்றது போல், இப்போ வந்து உக்காந்துட்டுருக்காரு, அதாவது முட்டி முழங்கால் படிட்டு இருக்கிறது போல், அந்த பெண்ணை எழுப்புறது போல் நம்ம டிராயிங் பண்ணுறோம் ஓகேவா சில்ட்ரன்ஸ்? விரல்கள் வந்து 5 விரல்களையும் அழகாக டிராயிங் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு கை உறைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் இன்னொரு 5 விரல்களை நீங்கள் டிராயிங் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் அப்படியே காலை வந்து மடக்கி இருக்கிறது போல் நம்ம வரைய போகிறோம். பார்த்துக்கோங்க எப்படி வரைகிறேன் சொல்லி. ஃபஸ்ட் நடுவில் வந்து ஒரு கோடு மாதிரி வளைச்சி விட்டுருங்க. கவனமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நீங்கள் வரையலாம் ஓகேங்களா? கால் ஓகேவா சில்ட்ரன்ஸ்? சின்ன சின்னதாக கோடு போட்டுக்கோங்க அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பெண் வந்து 12 வயதுள்ள பெண் வந்து படுத்துட்டு இருக்கா, யவுருவின் மகள் வந்து படுத்துட்டு இருக்கா, அதை வந்து நம்ம டிராயிங் பண்ண போகிறோம். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கையாண்டிருந்து கோடாக அப்படி போட்டுகிட்டே வாங்க சரிங்களா? எப்படி ஆன்ட்டிக்கு கோடு போடுறனோ அதே மாதிரி போடுங்க. ஏஸ்பா வந்து எழுப்புறாரு அந்த மகளை ஓகேங்களா? கூடு போட்டுட்டோம். அந்த மகளுடைய காலை வந்து சும்மா லைட்டாக அப்படியே வந்து போட்டு விட்டுருங்க, கோடு மாதிரி போட்டு விட்டுருங்க அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சரிங்களா? உறைஞ்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த மகள் வந்து உக்காண்டிருக்கிறது போல் வரைய போகிறோம். அப்படியே பெண்ட் பண்ணி மேலே ஹைட்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க சரிங்களா? அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷோல்டர் வந்து உறைஞ்சிக்கோங்க சரிங்களா? கரெக்டாக அந்த நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போனீங்கல்ல அந்த இடத்துல ரெண்டு புள்ளி வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து கை வந்து கீழே அப்படியே பிடிச்சிட்ருக்கிறது போல், கை வந்து கீழே
ஓகேவா சில்ட்ரன்ஸ், தெரியுதுங்களா? இதே மாதிரி தான் ஆண்ட் எப்படி டிராயிங் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் டிராயிங் பண்ணிக்கோங்க சில்ட்ரன்ஸ். இப்போ வந்து அந்த பெண் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்குறா, மூக்கு வாய் அப்படியே கழுத்து முடி. ஓகேவா சில்ட்ரன்ஸ், நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா அழகாக பொறுமையாக நீங்கள் டிராயிங் பண்ணலாம் சில்ட்ரன்ஸ், ஓகேங்களா? இப்போ ஆன்ட்டி கலரிங் பண்ணிடுறேன், கலரிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? அப்படியே நீங்கள் கட்டில் மேலே உட்காந்துருக்கிறது போல் நீங்கள் அதை அப்படியே கூடு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஆன்ட்டி கலரிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? நம்ம அழகாக கலரிங் பண்ணிட்டோம். ஏசப்பாவுடைய ட்ரெஸ்ஸுக்கு ப்ளூ கலரில் கலரிங் பண்ணியிருக்கேன். அந்த மகளுடைய ட்ரெஸ்ஸுக்கு க்ரீன் கலரில் கலரிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான கலரை ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, ட்ரெஸ் கலர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் ஸ்கின்க்கு வந்து பிங்க் கலர், ஸ்கின் கலர் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கட்டிலுக்கு வந்து ப்ரௌன் கலரில் பண்ணியிருக்கேன். வசனம் எழுதியிருக்கேன், ஓகேங்களா? என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்கிறீங்களா? சிறு பெண்ணே, சிறு பெண்ணே, எழுந்திரு, எழுந்திரு, என்று என்று உனக்கு சொல்லுகிறேன். மார்க்கு 5:41. ஓகேங்களா? இது போல் நீங்கள் மெமரி வஸ் எழுதிக்கோங்க. சிறு பெண்ணே, எழுந்திரு, என்று உனக்கு சொல்லுகிறேன். மார்க்கு 5:41. ஓகேங்களா? மெமரி வசை எழுதிக்கோங்க, அழகாக வந்து டிராயிங் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு என்ன பண்ணுங்கள், அழகாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இந்த ஆன்ட்டி சொல்கிற ஜபத்தை நீங்களும் சொல்லுங்கள், ஓகேங்களா? நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க, கண்களை மூடுங்க. ஆன்ட்டி சொல்கிற ஜபத்தை நீங்கள் கூட சேர்ந்து சொல்லுங்கள், அப்புறம் ஆன்ட்டி உங்களுக்காக ஜபம் பண்ணுறேன், ஓகேவா சில்ட்ரன்ஸ்? பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் மீது அன்பா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். யூதாவின் ராஜசிங்கமே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரிகாரியாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா, இப்பொழுதும் கூட எங்கள் தேசத்தில் எந்தெந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் மருத்துவமனையில் சுகம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே சுகம் அளிக்கும் வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டு, சுகத்துடன் வீடு திரும்ப கிருபை தாரும் ஏசப்பா. 12 வயதுள்ள பெண்ணை உயிரோடு எழுப்பி நாமத்தை மகிமைப்படுத்தினீரே. இப்பொழுது வியாதியில் கஷ்டப்படும் சிறு பிள்ளைகள் சுகம் பெற்று வீடு திரும்பட்டும் ஏசப்பா. இந்த வருட சுகத்தின் வருடமாக இருக்கட்டும். வியாதிகள் நீங்கட்டும். வைரஸ் கிருமிகள் தொற்று வியாதிகள் வேரோடு பட்டு போகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுகிறோம். சுகம் அளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீதும் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ் அப்படியே முழங்கால் படிடுங்க. தேசத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள் சுகமா இருக்கணும் நீங்க ஜெபிச்சீங்க இல்லையா? இப்ப ஆன்ட்டி உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன், நீங்க அப்படியே முழங்கால் படிடுங்க.
சோத்ரம் 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 அப்பா, இந்த சிறு பிள்ளைகள் தகப்பனே, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல கலந்து கொண்ட சிறு பிள்ளைகள், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் சுகமா இருக்கணும் ஜெபித்திருக்கிறார்களே. இந்த சிறு பிள்ளைகளுடைய சரீரத்திலே சுகம் தங்கி இருக்கட்டும் தகப்பனே. 365 நாளும் இந்த பிள்ளைகள் சுகத்துடன் பலத்துடன் ஆண்டவரே தீர்வாயுசாய் வாழட்டும் தகப்பனே. எந்த தொற்று வியாதியோ எந்த நோய் கிருமிகளோ பிள்ளைகளை தொடக்கூடாது ராஜா. ரத்தத்திலே வேலடிக்கு காத்து கொள்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்த பிள்ளைகள் மீது ஆண்டவர் தெளிக்கிறோம் தகப்பனே. இவர்கள் வீட்டை சுற்றிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீரியப்பா தகப்பனே. வாதை பிள்ளைகளை தொடாமல் தகப்பனே ரத்தத்திலே வேலடித்து காத்து கொள்ளுவீராக. கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கட்டும். பிள்ளைகளை நீரே போதித்து நடத்தும் தகப்பனே. பெற்றெடுத்த உள்ளங்கள் மகிழும்படி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லி, கர்த்தர் செய்யும் சகல காரியங்களை மறவாதே. ஆமென்.